தமிழ் மீடியாவில் எவ்வளோ தமிழ் சேனல்ஸ் இருந்தாலுமே சில சேனல்ஸில் ஒர்க் பண்ணணுன்ற ஆசை வந்து நிறைய பேருக்கு வந்துட்டே இருக்குன்னு கூட சொல்லலாங்க. அப்படி பார்க்கும்போது ஜி தமிழ் லாஸ்ட் இயர் ஒரு ஆடிஷன் வந்து நடத்தியிருந்தாங்க. அந்த ஆடிஷனில் வந்து நீங்களும் ஆகலாம் ஆங்கர் அண்ட் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்ற ஒரு ஆடிஷன் தாங்க. சென்னையில் இருக்க ஒரு பிரைவேட் ஸ்கூலில் இந்த ஆடிஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. மோர் தென் 10,000 மேலே இருக்க பர்சனாலிட்டிஸ் வந்து அந்த ஆடிஷனில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் நிறைய பேர் செலக்டும் ஆனாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ஒரு நேரத்தில் தான் ஒரு தகவல் ஒன்று வந்து வெளியாகிருக்கு. என்ன தகவல்னா வந்து அங்கே செலக்ட் பண்ணுற மாதிரி செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த கண்டஸ்டன்ட்டுக்கோ இல்லை செலக்ட் ஆன ஒரு பர்சன்ஸ்க்குமே வந்து ஃபர்தராக எந்த மூவுமே பண்ணலை. அப்போ எதுக்கு ஃபேக்காக ஒரு ஆடிஷனை நடத்துறீங்க அப்படின்ட்டு ஜீ தமிழ் மேலே நிறையவே கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சது. இதை தொடர்ந்து விஜய் டிவியில் இதே மாதிரி விஜய் டக்கருக்கான மியூசிக் ஷோக்கு வந்து ஒரு ஆடிஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஆடிஷன் ஸ்டார்ட் ஆகி பாதிலே ட்ராப் அவுட் ஆச்சு. இதெல்லாம் பார்த்த ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களால் ஒரு விஷயத்தை ஃபுல்ஃபில் பண்ண முடியலனா ஏன் ஆடிஷன் வச்சு ஆடியன்ஸோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி தமிழ் கார்ப்பரேட் சேனல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பயங்கரமான ஹேஷ்டாக்லாம் கிரியேட் பண்ணி அவங்களோட ஹேட்டர்ஸாக இருக்கட்டும் சப்போர்ட்டராக இருக்கட்டும் எல்லாமே ஒரு நியூட்ரலான பேசிஸில் அவங்களோட ஹேட்ரட்டை வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து வர காலத்தில் வந்து இந்த மாதிரியான ஃபேக்கான ஆடிஷன்ஸ் எதுவுமே நடத்தாமல் ரியாலிஸ்டிக்காக ஒரு டேலண்ட்டை கண்டுபிடிச்சி அந்த டேலண்ட்டுக்கான கரெக்டான ரெகக்னேஷன் இந்த சேனல்ஸ் கொடுக்கணுன்றது வந்து மக்களிடையே வந்து ரொம்பவே பெருசாக பேசப்பட்டதுன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்படி நல்லதும் பண்ணுறாங்க ஆஸ் வெல் அஸ் வந்து இந்த மாதிரி சில விஷயம் பண்ணுறதுனால மக்களுக்கு வந்து ஒரு சுவாரஸ்யம் வந்து கம்மியாகிட்டே இருக்குன்னு கூட சொல்லலாம்.